பட்டல் நாயகா, இன்னும் கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவீ ஜீவன் தந்த ரட்சகா, இன்னும் கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவீ பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவீ ஜீவன் தந்த ரட்சகா, இன்னும் கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவீ பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவீ ஜீவன் தந்த ரட்சகா, இன்னும் கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவீ ஜீவன் தந்த ரட்சகா. இந்த கூட்டத்தில் ஒன்று கூட அப்படியே தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மை நம்மை உணருவோம். Let us once feel us in the presence of God. இன்னைக்கு உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறாரா? Is the Lord is hearing your voice today? இல்லாவிட்டால் அவருடைய சத்தம் உனக்கு கேட்கிறதா? Are you hearing his voice? உன்னால் அவரை காண முடிகிறதா? Are you able to see him? அவர் உன்னை காண்கிறார்ங்கிற அறிவு உனக்கு இருக்கிறதா? Do you have the knowledge that he is watching you? அவர் என்ன சிந்திக்கிறார் என்பதை உன்னால் ஆவியிலே உணர முடிகிறதா? Are you able to feel in spirit what does he contemplate? இல்லாவிட்டால் உன்னுடைய இருதயத்தின் இயக்கங்களை அவர் புரிந்துகொள்ளக்கூடிய அருகிலே நீ இருக்கிறாயா? Are you in his distance or able to understand the groaning of him? உன்னால் அவர் பார்க்க முடியாவிட்டால் நீ தூரமாக இருக்கிறாய். If you are not able to see him, you are in far distance. அவருடைய சத்தத்தை கேட்க முடியாவிட்டால் சத்தத்தை கேட்க கூடாத தூரத்தில் நீ இருக்கிறாய். If you are not able to hear his voice and you are the far distance that you could not hear his voice. இந்த மாலை வேளையில் உங்களில் எத்தனை பேர் கிட்டி சேர விரும்புகிறீர்கள்? In this evening time, and how many want to draw closer to him? ஒன்று நீ கிட்டி சேர். One is you come closer to him. இல்லாவிட்டால் ஆண்டவரே என்னை நீர் இழுத்துக் கொள்ளும் என்று சொல். Or you tell to God, draw me towards you. Let us all tarry in him. உனக்கு தேவ சத்தம் கேட்க முடிகிறதா என்பதை சிந்தித்து பார். You contemplate, are you able to hear the voice of God? அவருடைய மகிமையை மாலையிலே உன்னால் பார்க்க முடிகிறதா என்பதை சிந்தித்து பார். You contemplate, are you able to see the glory of God? கர்த்தருடைய சிந்தையை உன்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா என்பதை பார். Look unto God, are you able to find the mind of God? அப்படி இல்லாவிட்டால் தேவன் உன்னை விட்டு விலகி இருக்கிறார். If not, the Lord have gone away from you. இல்லாவிட்டால் நீ தேவனை விட்டு விலகி இருக்கிறாய். Or you have gone aside from the Lord. அந்த சத்தம் கேட்க கூடாத தூரத்துக்கு நீ போய் விட்டாய். And you went to the distance that you are not able to hear his voice. அவர் உனக்கு தென்படாத தூரத்தில் நீ போய் விட்டாய். And you gone to the far distance that you are not able to see him. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பட்சமாய் பேசுகிறார். Today the Lord is speaking comfortably to you. அவர் உன்னண்டை வர ஆயத்தமாய் இருக்கிறார். And he is ready to come near you. நீ அவரண்டை வர ஆயத்தப்படு. You be prepared to come to him. இன்னைக்கு மறுபடியும் உனக்கு அவரை பார்க்க கூடிய அந்த தன்மை கிடைத்தால் நீ கிட்ட வந்து விட்டாய் என்ற அர்த்தம். If you got the aspect of seeing him and you have come to a distance that you near to God. இன்றைக்கு நீ அவருடைய சத்தத்தை கேட்கும் இடத்துக்கு வந்து விட்டால் நீ நெருங்கி விட்டாய் என்ற அர்த்தம். If you are able to hear his voice, it means that you have come closer to God. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை இன்றைக்கு முன்னால் கூட்ட முடிந்து கேட்க முடியாவிட்டால் நீ இன்னும் தூரத்தில் இருக்கிறாய். Even after the meeting, if you could not hear his voice, you are the far distance that you could not hear the voice of the Lord. அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். An apostle said, நாங்கள் கண்டதும் that we have seen, நாங்கள் தொட்டதும் that we have handled, நாங்கள் கேட்டதும் that we have heard, நாங்கள் அறிந்ததும் and that we have known, அந்த அளவு எங்களுக்கும் தேவனுக்கும் நெருக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். And he said, and that kind of connectivity and closeness we have with God and ourselves. அந்த ஒரு வசன வாசியுங்கள். 1 John 1:1. 1 John chapter 1 verse 1.
ஆதியில் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற இயேசுவை பத்தி அந்த வார்த்தை ஜீவ வார்த்தையை பத்தி அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. And see about Jesus and the word of life and how they proclaim. நாங்கள் கேட்டோம். We have heard. எங்கள் கண்களால் கண்டோம். We have seen with our eyes. அவரை நோக்கி பார்த்தோம். We looked upon. எங்கள் கைகளால் தொட்டோம். Our hands have handled him. அப்படிப்பட்டவர் இயேசு. And such a God is Jesus. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Let us all close our eyes and stand on his. முழங்கால் போடுங்க. If possible you bend your knees. ஒரு தேவனை அந்த அனுபவத்துல உங்களுக்கும் எப்படி இருந்தது? And you also had such experience with God. பட் அப்ப இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கறதை இப்ப நம்ம சிந்திக்கணும். Now we must check and consider or we having this experience right now. நீ தொட்டாய். You have handled. அவர் உன்னை தொட்டார். And he handled him. நீ அவரை அணைத்து கொண்டாய். And you embraced him. அவர் உன்னை அணைத்து கொண்டார். He embraced you. அவர் உன்னோடு பேசினார். He spoke to you. நீ உன்னோ அவரோடு பேசினாய். And you spoke with him. நீ அவர் பாதத்தில் விழுந்து கிடந்தாய். You fell on his feet. அவர் உன்னை தூக்கி எடுத்தார். He lifted you up. நீ விழுந்தாய். And you fell down. தாங்கினார். And he sustained you. நீ விலகினாய். You have gone aside. உன்னை கண்டித்தார். And the Lord rebuked you. உன்னை தொட்டார், இழுத்தார், அணைத்தார், எல்லையோ அனுபவம் உனக்கு இருக்கிறது. He touched you, handled you, looked upon you and there are many experiences. நாங்கள் கண்டதும், கேட்டதும், தொட்டதும், நோக்கி பார்த்ததும். That which we have heard, seen and looked upon and have handled you. இப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய மகனே, மகளே, உன்னுடைய நிலவரம் என்ன? Right now your dear sister and brother, what is your state? இப்ப தொடுகிற அளவுல உனக்கு அந்த ஸ்பரிசம் இருக்கா? Are you having the ability to touch him? இப்ப அவர் சத்தம் கேட்க முடியுதா? Are you able to hear his voice? இன்னைக்கு அவரை நோக்கி பார்த்த உடனே உன் கண்களுக்கு புலப்படுகிறாரா? If you are looking unto him or he is able to watch your eyes? அவருடைய வார்த்தை உனக்கு கேக்குதா, செவியில ஏறுதா? Are his words is coming to your ears? இல்லை என்றால் நீ தூரமாய் போய் விட்டாய். If not you have gone to a far distance. இல்லாவிட்டால் உன் வழிகள் சரியில்லை என்று அவர் உன்னை விட்டு விலகி போய் விட்டார். It means that your way is not proper and he have gone aside from you. யோவானை போல எல்லாரும் சொல்லும் நிலவரத்துக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள வர வேண்டும். And before the end of the meeting we must come unto the street how the John proclaims. நாங்கள் கண்டதும், கேட்டதும், தொட்டதும், நோக்கி பார்த்ததும் என்ற அந்த நான்கு அனுபவம் இன்னைக்கு இந்த கூட்டத்துல உனக்கும் எனக்கும் உண்டாகும். In this meeting we must receive the experience of hearing him, seeing him and looking him and handling him. அந்த அனுபவம் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்றவங்க ஒரு காலத்துல இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஜெபிச்சேன், பார்த்தேன், சிரிச்சேன், அழுதேன், சந்தோஷப்பட்டேன், கட்டி பிடிச்சேன், அவர் என்னை தொட்டார், எனக்குள்ள ஒரு பெரிய மகிமை இருந்துச்சு, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க கை வைதுங்க. Those who had such experience, I have a great glory, I have heard him, seen him, I touched him, I embraced him, I hugged him. நான் அழுதா என் கண்ணீரை துடைத்தா. When I was crying, I gave. நான் அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசமடைய செய்தார். When I look unto him, made me to enlighten. நான் அவருக்கு காத்திருந்தால் வந்து என்னோடு பேசுவார். When I wait for him, he will speak to me. ஆனால் அந்த அனுபவத்தை படிப்படியாய் நான் இழந்தேன். But step by step I have gone coming away from this experience. எனக்கு இல்ல. Today I don't have that experience. அப்படி ஒத்துக்கொள்றவங்க தயவு செய்து உண்மையா இருந்தா கைகளை உயர்த்துங்க. Those who accept and if you are true, I truly you will raise up your hands. ஓ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் குறஞ்சிருச்சு. Now I was decreased in that experience. ஏ இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ரொம்ப குறஞ்சிருக்கிறேன். Now I went very short in that experience. கர்த்தர் மன்னிப்பாராக. Let the Lord forgive me. ஒரு விஷயம் மறுபடியும் அந்த அனுபவத்தை நோக்கி பார். Once again you look unto that experience. பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்கள். The days that you are enlightened விழுந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்த காலங்கள். The times that you have fallen on the feet of the Lord. உனக்கு அவர் ஆலோசனை சொன்ன காலங்கள். The time the Lord have given counsel you. உனக்கு ஆறுதல் கொடுத்த காலங்கள். The time the Lord have given you comfort. உனக்கு இளைப்பாறுதல் கொடுத்த காலங்கள். The Lord have given the rest to you. இந்த யார் இல்லாவிட்டாலும் நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகள். The words even though no one was with you and said I am with you. யாரும் உன்னை நேசிக்காவிட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன சத்தம். And that is the voice that said that even no may love you but I love you. உனக்கு போதும் என்று சொன்ன வார்த்தை. The words that I said, I am sufficient for you. உன்னை நான் உனக்கு சொன்னதெல்லாம் நான் செய்யுவேன், உன்னை விட மாட்டேன் என்று சொன்ன வார்த்தை. The word that I have spoken that I until you fulfill, I will not leave you. இன்றைக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே உன்னையும் என்னையும் கொண்டு வர ஆவியானவர் போராடுகிறார். The spirit of God is struggling with you to make you come to the experience. இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு இந்த கூட்டம் ஒரு blessing ஆய் மாற போகிறது. Those who desire this experience, this meeting is going to be a blessing for them. விடாத. Do not leave him. வாயை திற. Open your mouth. ஆண்டவரே நானும் தொட வேண்டும். Lord, I want to touch you.
இயேசுவே. Bala 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 idaba ikara bala bala idaba ikara bala 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 idaba. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ங்கறவங்களுக்கு மட்டும் தான் இந்த கூட்டம் பிளெஸிங்கா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன். Once again I repeat, those who want this experience, this will be a blessing for you. உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தருடைய பாதத்துல வை. You may have thousands of problems, keep in the feet of the Lord. அது தேவன் பொறுப்பெடுப்பார். The Lord will undertake those problems. நீ வரும்போதே உன் வேதனை, துக்கம், சஞ்சலம், தவிப்பு, உனக்கு துக்கம் எல்லாம் அவருக்கு தெரியும். And the Lord knows when you come here all your burdens, your heaviness and sighing and groaning. ஆனா அவர் உனக்காக துக்கத்துல இருக்கார். And he is agreed about you. மறுபடியும் என் சத்தத்தை கேட்கிற லெவலுக்கு அவன் வரமாட்டானா? Will he not come to the level to hear my voice once again? என்னை காண்கிற அளவுக்கு அவன் வரமாட்டானா? Will he not come to the state to see me again? என்னை நோக்கி பார்க்க மாட்டானா? Or he will not look me up? என்னை தொட மாட்டானா? Will not he touch me? நான் தொடுகிற அளவுல என் கிட்ட வரமாட்டானா? And will he not come closer to the distance that I touch him? நான் தொடுகிற லெவலுக்கு அவன் வரமாட்டானா? Will he not come to the level that I can lift him up? நாங்கள் கேட்டதும் கண்டதும் தொட்டதும் நோக்கி பார்த்ததும் அந்த அனுபவத்துக்குள்ள வரமாட்டானா? Will he not come to the experience that we have heard, seen, looked upon and touched him? உண்மையாகவே எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? Truly, how many of you desire? நீ சும்மா டைம் பாஸ்க்காக முழங்கால் போட்டு பாவம் எக்ஸசைஸ் மாதிரி நிக்காத. Don't stand like exercise to time pass by standing on knees. அதுல உன் ஆத்மா திருப்தி அடைய வேண்டாம். And let your soul not be satisfied with it. நான் கூட்டத்துக்கு போயிட்டேன், முழங்கால் போட்டேன், உட்கார்ந்துட்டேன், முக்காடு போட்டுட்டேன்,
நான் போய் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போனேன் அது முக்கியம் அல்ல. I went to the meeting, I covered my head and this is not the importance of coming to the meeting. இன்னைக்கு நீ நெருங்கி வா. You come closer to him. மறுபடியும் அவர் உன்னை தொடணும் இல்ல நீ அவரை தொடணும். Once again you must touch him or he must touch you. ஒண்ணே உன் சத்தத்தை அவர் கேட்கணும் இல்லனா அவர் சத்தத்தை நீ கேட்கணும். He should hear your voice or you must hear his voice. இந்த ஆண்டவர் பூமி எங்க உலாவுகிற கண்கள் உன்னை நோக்கி பார்க்கணும் இல்லனா நீ அவரை நோக்கி பார்க்கணும். The eyes that moves to and fro of this world and you must look unto him or he must look unto you. உன்னை நீ அவரை தொடு இல்லனா அவர் உன்னை தொடட்டும். You touch him or he touch you. எத்தனை பேருக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? How many gain this experience? ஒரே டார்கெட்ல நில்லுங்க. And stand in the same target. ஒரே பிடியில நில்லுங்க. You stand in the same goal. ஆண்டவரே நான் நெருங்கி வர விரும்புகிறேன். I need to come closer to you. என்னால முடியாத இடங்கள்ல என்னை இழுத்து கொள்ளோ. At the time which is impossible to me, you draw me towards you. வாயை திற. Open your mouth. போராடு. You strive hard with it. வெற்றுக்கொள். Receive it.
கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்துக் கொள்ளுவே ஜீவன் தந்த இரட்சகா, இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்துக் கொள்ளுவே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்துக் கொள்ளுவே ஜீவன் தந்த இரட்சகா, இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்துக் கொள்ளுவே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்துக் கொள்ளுவே ஜீவன் தந்த இரட்சகா, இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்துக் கொள்ளுவே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்துக் கொள்ளுவே ஜீவன் தந்த இரட்சகா,
இன்னும் கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவேன் பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவேன் ஜீவன் தந்த ரட்சகா. உட்காரம். அபிஷேகத்திற்கு உருவாக்கும் சக்தி இருக்கிறது. அபிஷேகத்திற்கு சிருஷ்டிக்கும் சக்தி இருக்கிறது. அபிஷேகத்திற்கு உடைக்கும் சக்தி இருக்கிறது. சூழ்நிலையை மாற்றும் சக்தி இருக்கிறது. An anointing has power to change the situations. அபிஷேகத்திற்கு மகிமை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. Anointing has a power to make glory. அபிஷேகம் பெற்றவர்கள் அதுக்கு சரியான அர்த்தம் மாற்றப்பட்டவர்கள் அர்த்தம். One who received anointing, the right meaning is the one who was changed. அபிஷேகம் பெற்று உனக்குள்ள மாற்றம் வரலன்னா நீ அபிஷேகத்தை செயல்படுத்தலன்னு அர்த்தம். After receiving the anointing, if there is no change in you, you did not activate the anointing. அபிஷேகம் என்பது மாற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. Anointing has a nature to change. But நீ அந்த குறிக்கப்பட்ட இடங்களை கடக்கணும். But you must cross the particular point. நீ இந்த இடத்தை கடக்கும் பொழுது உனக்கு வேற இருதயம் கொடுக்கப்படும். When you pass this way, another heart is given to you. இந்த இடத்தை கடக்கும் பொழுது நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். When you pass this path and you will become another person. அப்படி சவுலுக்கு சொல்லப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all knew it was said to Saul. அப்ப இந்த விசுவாச பாதையில நீ ஒவ்வொரு ஸ்டெப்பை நீ கடந்து போகும் பொழுது இந்த அபிஷேகத்தினால உன் இருதயத்துல மாற்றம், வாழ்வில மாற்றம். In this way of faith, when you are crossing a particular limit, this anointing will change your life and your heart. இன்னைக்கு நாம பார்க்க போறது மரியாளை பார்க்கலாம். Today we are going to see about Mary. இயேசுவின் தாயாகிய மரியாள். And this mother of Jesus, Mary. எப்படி அவளுக்குள்ள மாற்றம் வரும்? How there was change in her? அபிஷேகம் அவளை எப்படி மாற்றும்? Anointing, how it changed her? அதான் முக்கியம். That is important. மரியாள் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை வந்து மிரியாமில் இருந்து வந்த மருவி வந்த ஒரு வார்த்தை. The word Mary, it came from the word called Miriam. மரியாள் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. There are two meanings for Mary. ஒன்னு கண்ணீர். One is tears. மற்றொன்று கலக குணம். And another is troubling spirit. In a character of troubling. குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவள். And one who makes confusion. இதுதான் மரியாள் என்ற வார்த்தையினுடைய ஜென்மஸ்வா. And this is the sensual nature of Mary. ஒவ்வொருவருக்குள்ளையும் சில ஜென்மஸ்வாவம் உண்டு. There are sensual in everyone. எல்லாருக்குள்ள இங்கே உட்கார்ந்து இருக்கவங்களுக்குள்ள கூட இன்னும் ஜென்மஸ்வாவம் மறிக்காம இருக்கு. In many those who sat here, their sensual nature was not there. அதுதான் பழைய மனுஷன் சொல்றோம். And that's we called as old man. அப்ப மரியாள் அப்படினா எதுக்கெடுத்தாலும் அழுகுறது. And Mary, when we see or weeping for everything. எதுக்கெடுத்தாலும் ப்ராப்ளத்தை கிரியேட், கலகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. And whatever it may be, they confuse and they make a problem. முடிஞ்சா கலகத்தை உண்டு பண்ணணும், இல்லனா உட்கார்ந்து அழணும். And they will confuse and they make a troubles or they start to see speak. இப்படிப்பட்டவள கத்தர் மாத்துறாரு. But such people, such woman was changed by God. எல்லார போலியும் அவ சாதாரணமானதா இருந்தா. And she remained like everyone. அபிஷேகம் வந்த பிறகுதான் அவ லைஃப் கிரேட்டா மாறிச்சு. But when the anointing came upon her, her life was changed. சரியான மகிமையா மாறிச்சு. And it became a great glory. எப்படி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தன்மைக்கு கொண்டு வந்துச்சின் பாருங்க. And she was brought to a different experience. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஜென்மஸ்வாமம் இருக்கும், ஆனா அபிஷேகம் வரணும். And there may be sensual in our life, but anointing must come upon us. அவளுக்கு இரண்டு விஷய அபிஷேகம் பண்ணப்பட்டவள். And she was anointed twice. ஒன்று லூக்கா 1:35.
One is book of Luke chapter 1 verse 35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இது முதல் அபிஷேகம். This is the first anointing. அப்போஸ்தலர் 1:14 இல் பார்க்கும் பொழுது, When we look at the book of Acts chapter 1 verse 14, சகோதர அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:14-13 வசிங்க, அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டில் கூடினார். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அந்த மேல் வீட்டில் தான் பலத்த காற்று வந்தது, அபிஷேகம் வந்தது. And they gathered in the upper chamber and there comes a rushing wind and an anointing. அப்ப ரெண்டு விஷயம் அவள் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். And she was anointed twice. முதலாவது அபிஷேகம் அவளுடைய வாழ்க்கையை எப்படி மாத்திருச்சு? First anointing, how it changed her life. அதான் ரொம்ப முக்கியம். And that is important. அவளுக்குன்னு அவ பேருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. And there is a meaning for her name. பட் அவளுடைய பேரை அந்த லைஃபை கர்த்தர் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டாரு. But the Lord totally changed her life. அதுக்கு பிறகு அவ வாழ்க்கையில கலகம், குழப்பம், கண்ணீர் அந்த பிரச்சனையே கிடையாது. Then confusion, troubling and tears were no more in her life. முதலாவது அவளுக்குள்ள வந்தது அந்த அபிஷேகம் வந்த உடனே கிறிஸ்து உருவானார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். Firstly, when the anointing came upon her, Christ was formed in her. It is known to all. அந்த கிறிஸ்து அந்த அபிஷேகம் உள்ள வந்த உடனே, when the Christ, the anointing came upon her, அவளுக்குள்ள கேள்விகள் எல்லாம் ரொம்ப இருந்துச்சு. And questions arose in her. அதுக்கு பதில் எல்லாம் கிடைச்சது. And she got answer. இந்த அபிஷேகம் கிடைச்ச உடனே அவ முதல்ல சொன்னது, நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னா. When she received the anointing and she said, I am a servant to God. சரியான ஒரு அபிஷேகம் ஒரு ஊழியக்கார மேல, ஒரு விசுவாசி மேல இருந்துச்சுனா அவனுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். When the right anointing is upon a servant of God, a believer, and there comes an answer for all their questions. ஒன்று. That is one. First, அந்த அபிஷேகம் வந்து அவனுக்கு கரெக்ட்டா பதில் கொடுக்கும். The anointing which gives a appropriate answer. அவனுடைய சந்தேகம், குழப்பம் அப்பப்போ உள்ள அவனுக்கு டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆவியானவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். And spirit of God will clear all the doubts and confusions. அபிஷேகம் பெற்றவன் எடுத்தறிஞ்சு போக மாட்டான், அவன் ஆண்டவருக்கு அடிமைன்னு உட்காருவான். The anointed one will not go emboldened way and he will sit in the Lord. உங்களுக்கு அப்படி இருக்க முடியுதா? Can you be like that? உங்கள எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்ல முடியும்? How many can say I am a servant to God? நமக்கு ரொம்ப சின்ன வார்த்தை அது, ஆண்டவரே நான் உமக்கு அடிமைன்னு. ஆனால் அந்த அடிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கும்போது தான் நிந்தை, அவமானம், கேவலம், பரியாசம், குற்றச்சாட்டு, யார் கூட போனாலோ என்னெல்லாமோ பேச்சுகள் எதில் வந்துச்சு. அவள் சரண்டர் பண்ணா பாருங்க, அதில் வந்த நிந்தைகள் ஒரு உலகத்தில் எந்த மனுஷனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. When she started to surrender, she went, when she confessed that she was a slave and she went under many accusations and reproach and shame and many kind of problems in her life and that she could never face a situation in her life. அபிஷேகம் முதல்ல அவளுக்குள்ள கர்த்தருக்கு அடிமைங்கிற ஒரு தன்மைக்குள்ள அவளை பயிற்சி வித்தது. Anointing practiced her to come to the state that I am a slave to God. நான் ஆண்டவருக்கு அடிமை, என்ன நிந்த வந்தாலும் சரி, கவலை வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, கண்ணீர் வந்தாலும் சரி, நான் போயிட்டே இருப்பேன். நிந்தைகளை சுமக்கிறதுக்கு அவர் எனக்காக நிந்தைகளை சுமந்து எங்கே வந்தார்? பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். எபிரேயர்ல வாசிங்க. And we can read in the book of Hebrews, and he suffered for me without the camp, and we may encounter many kind of problems and confusions and reproach and shame, and we may despise and disallowed. எபிரேயர் 13:13 வசனம், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அவர் ஏற்கனவே பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறார், நாமும் நிந்தையை சுமக்கணும். And he is already without the camp and we must bear the reproach. அப்ப ஆண்டவரே நான் உமக்கு அடிமைங்கிற அந்த கரெக்டர் நமக்கு இந்த நாட்கள்ல தேவை. We must have the character that I am a servant to you. எத்தனை பேருக்கு அப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? How many can surrender? அபிஷேகம் உன்னை அப்படி பயிற்சி வித்திருச்சா இத்தனை வருஷத்துல? And the anointing practiced you in these years? வருஷம் ஆயிடுச்சு, ஆனா மரியாளுக்குள்ள அபிஷேகம் இறங்குன அடுத்த செகண்ட் எது வந்துச்சு? புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? அபிஷேகம் வந்து சில நிமிடங்கள்ல, தூதன் பேசிட்டு இருக்கும்போது யார் வந்துட்டா? பரிசுத்தாவி உன்மேல் நிழலிடும், அவ்வளவுதான், டக்குன்னு வந்துருச்சு. And that may gain many years, you have passed many years, but the anointing came upon her suddenly and the angel have strengthened her by the power of the higher self who had overshadowed her. And there was no tarrying meeting. அங்க காத்திருக்கிற ஜெபத்துக்கு டைமே இல்ல. There is no... வசனம் வருது, தேவதூதன் பேசுறான், உன்மேல் பரிசுத்த ஆவி நிழலிடும், அவ்வளவுதான். There was no time for tarrying meeting to tarry in the presence of the Lord, but the angel came and spoke to her that the power of the higher self overshadowed thee. அடுத்த செகண்ட் அவ சொல்றா, நான் ஆண்டவருக்கு
அடிமை. And the next moment when she confessed and I must leave to go. நிந்தையானாலும் அவமானமானாலும் வேதனையானாலும் கண்ணீரானாலும் நான் எல்லாத்துக்கும் ரெடி. Shame, reproach or any pains or problems, I am ready to face anything. சுத்தமா அப்படியே தன்னை அந்த அபிஷேகத்துக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. She completely surrendered to that anointing. இரண்டாவது. Secondly. Look, ஏமா செல்லுகள் எல்லாம் ஆப் பண்ணின கோயில்ல. செல்ல கொண்டு வர கூடாது. லூக்கா 1:40. Book of Luke chapter 1 verse 14. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். And he shall salute Elizabeth. கலக குணமுள்ள ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில இப்ப என்ன வருது? வாழ்த்தும் தன்மை வந்துருச்சு. அபிஷேகம் டக்குன்னு மாத்துது பாருங்க. Once she had that rebelling spirit and now the anointing changed her immediately and now she came to the state to salute Elizabeth. குற்றஞ்சாட்டுறவா, பிரச்சனை பண்றவா, கேள்வி கேட்கிறவா, மற்றவங்களை சபிக்கிற ஒரு தன்மை அந்த அபிஷேகத்துல உடனே மாத்தி யாரை வாழ்த்துறா? எலிசபெத்தை வாழ்த்துறா. அதாவது சும்மா பிரதர் நல்லா இருக்கீங்களா ஏன்னுலாம் சொல்லலை. இவ வாழ்த்துன அடுத்த செகண்ட் அவ வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை என்ன செய்யுது? துள்ளுது. எந்த அளவு இவளுடைய ஒரு மனப்பூர்வமான வாழ்த்துதல்னு யோசிச்சு பாருங்க. And when the when she was and had a nature of confusing and accusing and making problem to others and when the anointing came and she was starting to salute her and the babe in the leap and oh நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? யாரையாவது பார்த்தா சோத்திரம் பிரதர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படிமோ. அவங்க போன உடனே போயிட்டானா, ஏ அப்பா போய் தொலைஞ்சிட்டான் அப்படிமோ. When some brother or sister come and you used to greet them and after they depart and you used to tell and somehow you have gone away from us. ஆனா நீ அபிஷேகம் பெற்றவனா? You are an anointed one. மாற்றமில்லாத ஒரு அபிஷேகம். But the unchanging anointing. ஒருத்தனுக்கு உயிர் இருக்கு, கை கால் சரியில்லைன்னா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி தான் உனக்குள்ள அபிஷேகம் இருந்தும் செயல் இல்லாமல் இருக்கு. When there is a life, if there is no activation in heads, legs and hands, there is no use. And if there is no anointing without any changing, there is no use in me. நீ உன் அபிஷேகம் உன்னை அடிமையா ஒப்பு கொடுக்க வைக்கும். Anointing will make you to surrender you as a slave. நிந்தைகளை சுமக்கிறதுக்கு உனக்கு பயிற்சி வைக்கும். It will practice you to bore this bone all this reproach. யார் என்ன சொன்னாலும் உனக்கு காதுல கேட்காது. And any may accuse you, any may tell anything ill of you, you will go in your way. Yesu பத்தி சொல்லி இருக்கிறது, காரி உமிழ்கிறவர்களுக்கு உமிழ் நெருக்கு என் முகத்தை நான் எப்படி மாத்திருந்தேன்? உமிழ் நெருக்கு என் முகத்தை நான் எப்படி மாத்திருந்தேன்? கற்பாறையை போல வச்சிருந்தேன். அதனால பாறை ரோட்ல போகும்போது ரோட்ல ஒரு கல்லு மேல துப்பிட்டு போற, அது அது வாட்டுக்கு இருக்கு, நீ பாட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. அதே மாதிரி மாத்திக்கிட்டாரு. And Jesus said, those who are splitting upon me, I have turned my face as a flint stone. மூன்றாவது. Thirdly. ஒன்று அடிமை என்று ஒப்பு கொடுக்க வைக்கும் அபிஷேகம். One is the anointing to surrender them as a slave. மற்றொன்று மற்றவர்களை வாழ்த்த வைக்கும் அபிஷேகம். Anointing to greet others. மூன்றாவது. Thirdly. லூக்கா 2:19. Book of Luke chapter 2 verse 19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். எந்த ஒரு காரியத்தையும் படக்கு படக்குன்னு பேசாதீங்க, உடனே விளக்கம் கேட்காதீங்க, உடனே அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க, உடனே வெளியே தெரியணும்னு சொல்லணும்னு ஆசைப்படாதீங்க. எதுவானாலும் கத்தர் பேசினாலும் யார் பேசினாலும் அதை முதல்ல எங்கே வைய? இருதயத்தில் வைய, உட்காரு ஆண்டவுடைய பாதத்தில் வச்சு, ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்க, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ஆண்டவரே நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க, இருதயத்தில் வைத்து சிந்த பண்ணு. Don't speak anything speedily or hastily or swift to answer to anyone or to open their secrets and you must keep in your heart whatever the Lord speak to you, you must ponder them in your heart. And that is very essential. வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்கும். நீ எல்லாத்தையும் படக்கு படக்குன்னு ஒரு சிலர் எல்லாம் பாருங்க, சின்ன காரியத்தை கூட பட்டு பட்டுன்னு வெளியே சொல்லுவாங்க. உடனே தனக்கு கேட்கணும்னு தோணிருச்சு, உடனே கேட்டுருவாங்க. கேட்டா நான் ரொம்ப ஃப்ராங்க் ஓட்டவாயின்னு அர்த்தம். Many things may happen in your life, but you say that I am so frank in nature to ask everything, but still you are like nothing. ரகசியத்தை காப்பது ராஜாக்களுடைய மேன்மை. It is the excellency of a king to keep the secrets. ரொம்ப கவனமா இருக்கணும். And you must be very careful in this. உன்னுடைய அபிஷேகம் சரியா அபிஷேகம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு காரியத்தையும் ஹார்ட்ல வச்சு 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க, நீங்க இப்படி வசனம் சொல்லியிருக்கீங்க, இப்படி பிசாசு போராடுறான், இப்படி இருக்கு, இருதயத்துல வை. If you have a right thing wrong thing in your heart and you must keep in your heart they have spoken this way and you must sit in the presence of God and you must patiently you must wait for the Lord and ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரி அந்த வார்த்தை கெட்டு போகாது. It is like the word that you kept in the refrigerator. அதை உள்ளே வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்க. And keep safe in your heart. இதயத்துல வைத்து சிந்தனை பண்ணு. Keep in your heart and you ponder. ஆண்டவர் என்னெல்லாம் பேசினாருங்கறதெல்லாம் நீ அப்படியே வை, உள்ள வை. And recall and remember what the Lord speak to you. நிறைவேறும், ஒவ்வொன்னா நிறைவேறும். And one by one it is fulfilled. கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்லாதே. And the word of God will never utter lies. தரிசனம் குறித்த காலத்தில் நிச்சயமா என்ன செய்யும்?
நிறைவேறும். Appointed time, season, the vision will be fulfilled. இப்போ இந்த அபிஷேகம் அவளுக்குள்ள அடுத்த சேஞ்சிங் கொண்டு வருது. And this anointing is bringing to him to the next change. லூக்கா 1:45. Book of Luke chapter 1 verse 45. விசுவாசித்தவளே பாக்கியவதி. இப்போ பாருங்க அவளுக்குள்ள பயங்கர ஃபெய்த் வந்துருச்சு. Now she had a great faith. ஆண்டவருடைய அந்த விசுவாசம் பாருங்க நல்லா வளர்ந்துருச்சு. And this faith was grown good in her. அவள பார்த்து சொல்றாங்க விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. And blessed is she that believed. அந்த அளவு விசுவாசம் அவளுக்குள்ள வந்துருச்சு. And she have came to that state. ஆண்டவர் எவ்வளவு விசுவாசிக்கிறோம். And we must believe upon him. நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே விசுவாசம் டக்குன்னு குறஞ்சிருது. For small problems when we encounter our faith is decreased. எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே அப்படிதான். We are all gentle. Myself ஒரே காரியத்துக்கு ஜெபிப்போம். சக்சஸ் ஆகலனா சார் ரைட் போங்கன்னு விட்டுருவோம். We pray for the single matter if it is not succeeded and we will be failed. ஆனா ஆதி அப்போஸ்தல கால பரிசுத்தவான்களும் நம்முடைய சபையில துவக்கத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் இப்பவும் ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மத்த எங்கெங்க இருக்கிற ஜனங்கள்ல உள்ள பரிசுத்தவான்களும் விசுவாசத்தை அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நிப்பாட்டி நின்னுதான் வச்சிருந்தேன். In the early period, all our saints and the founder of the church and our saints of God and all the saints of God, those who shine now and they kept their faith and they were tightly hold on the faith. விசுவாசத்தை அவங்க வந்து பயிற்சி வித்துக்கிட்டே இருந்தாங்க. They practiced faith in their life. விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறிக்கிட்டே இருந்தாங்க. And they become valiant and strong in faith. அவளுக்கு பயங்கர சந்தோஷம். And she would had a great joy. ஏனா எலிசபெத்துக்கு 6 உடனே இவ நேரா அங்க போனா அங்க அப்படி நடந்துருந்துச்சு. இவ வாழ்த்துகிறா அங்க அந்த பிள்ளை துள்ளுது. When Elizabeth was in 6 months and conceived and was saluted Elizabeth and the babe leaped in her womb. இப்ப அவ அபிஷேகத்துல ஆரம்பிச்சிட்டா. Now she started to fill in anointing. அவ சொல்றா விசுவாசித்தவளே நீ பாக்கியவதின்னு சொல்றா. And she said blessed art thou among women believed. நம்மளுடைய விசுவாசத்தை பத்தி பத்தவ மத்தவங்க என்ன சொல்றாங்க? What they others comment about our faith? நான் ஒரு சிலருடைய விசுவாசத்தெல்லாம் பார்த்து மிரண்டிருக்கேன். For looking unto some of the faith I was amazed to look their faith. நம்ம கூட அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து சரி ஏதாவது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அவங்க அப்படி நிக்கிறாங்க. And before thinking about their faith and about situations and state and they are standing firm in their faith. நான் மதுரையில் இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு குழந்தை காலையில 3:30 கொண்டு வராங்க. அதுதான் தலைப்பிள்ளை ஆண் பிள்ளை. ஒரு 2 மாசமோ 1 மாசமோ 2 மாசமோ தான் உயிர் போயிட்டு இருக்கு. அந்த 99 தாண்டிடுச்சு. And 3:45 at Madurai and they brought a child and she was very sick and going to lose her life and it was a first male child. அவனுக்கு ஒரு கம்பெனி இருக்கு, வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. He had a company and he was having all kinds of facilities. சோ அவன் எங்க தூக்கிட்டு ஓடி இருக்கலாம்? எங்க ஓடி இருக்கலாம்? நைட் ஃபுல்லா ஜெபிச்சிட்டு இருக்காங்க. The whole night they prayed and they did not went to any hospital. And the last stage la kuda anga pogama enga varan faith am varan na vandu paakuren kutti kulanda and the vaai mattu ibdi le sa seidha adha final. Even at the last moment and they did not bring the child to the hospital but they brought to the faith home and his mouth was moving a little. Anda payanukku or 25 vayasu irukku anda pillaikku or 22 vayasu irukku and he was 25 years and she was 22 years old. First kulandaiye appadiye கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய் மட்டும் லேசாக அந்த குருவி மாதிரி அசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே உயிர் போயிடுச்சு. They kept the first child in their hands and the mouth was just moving a little bit. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் ரூமை விட்டு வெளியே வந்து இப்படியே பார்க்குறேன். இயேசுவே இவன் நம்முடைய மாம்ச அறிவு சொல்லுது இவன் ஏன் இங்கே கொண்டு வந்துடா இப்படி பண்ணிட்டானே விட்டுட்டானேங்கிற மாதிரிலாம் நம்ம அறிவு என்ன செய்யுது போராடு. நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிறான். அவன் அப்படியே நிற்கிறான். I came out of the room. அந்த பொண்ணு அப்படியே நிற்கிறான். I came out of the room and looked pathetical towards them. Why they came here and this is the worldly nature knowledge it told me and that's why they brought the child here. அந்த பையனுடைய தம்பியும் அந்த அம்மாவும் வந்தாங்க ஓடி வராங்க. அவங்க வீட்ல இருந்து ஓடி வராங்க. The brother and mother of the particular brother came to the fight home. வந்து பிள்ளையை தூக்கி ஓடுறாங்க. And they took the child and they went. படிய விட்டு கீழ இறங்கறாங்க. போயிடுச்சு. When they stepped out, stepped down and life was gone. எனக்குலாம் அப்படியே உடைஞ்சு போயிட்டாங்க. I was broken in that state. என்னடா இப்படி ஆகி போச்சேன் சொல்லு. How it was happened? அவன் இன்னைக்கும் சத்தியத்தில் நிற்கிறான். நிற்கிறான். And still they are standing in faith. அப்படிலாம் விசுவாசத்தில் நிற்கிறவங்க எவ்வளவு இருக்காங்க. And I can see many they are standing for truth and faith. 60 வயசில் நிற்கிறது இல்லைங்க. Not standing in 60 years. இன்னொரு வீட்டில் ஒரே பையன். In another house only one boy. ஒரே பையன் தான். Only one boy. இப்பவும் இருக்கான். ஒரே பையன் தான். உயிரோட இருக்கான். And still he was alive the boy. அப்படியே ஃபேத்தமுள்ள கொண்டு வந்து அவன் பாட்டியும் தாத்தாவும் போட்டாங்க. They came to the faith home and the grandfather and grandmother made him to stay in the faith home. பையனுக்கும் பையனுடைய அம்மாவுக்கும் பையனுடைய அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும்
பாதி விசுவாசம் பாதி விசுவாசம் இல்லை. ஃபெய்த்தும்லேருந்து எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல இழுத்துட்டு கிடக்கு. And mother and father of that boy, and they have a little faith and they don't know how to take him away from the faith home. ஆனாலும் அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க. இவங்க பாட்டியும் தாத்தாவும் ஃபெய்த் ஹோமில் வச்சு அவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் ஃபீவரு, திருப்பி மோசமான ஃபீவரு, திருப்பி நடையெல்லாம் நின்று போச்சு, அது பிறகு பேச்செல்லாம் நின்று போச்சு. And he had a terrible fever, he could not walk and slow, little by little, and he started to completely stop to speak. And father and mother will go for a job, but grandfather and grandmother looked after the child. Purusha velayil irundhu manaviki phone panni pillai poi paathiya eppadi irukan appdin. And husband called to wife and have you seen the adha saagaradhukku naanga potti thirupi edhukku uyiroda irukana nalla irukana nu kekkara vayi phone and why do you call and ask me whether he is alive or dead and he made you mistake the faith home. Naan pillai kondu enga potta faith home la potittu saaga potittu நல்லா இருக்கானா, அங்க செத்துக்கிட்டு இருக்கான் போ வெயி போன் வந்து. The child I beheld, you made him to stay in the faith home and he is going to die, and what's the reason to ask about him? நாங்களும் ஜெபிச்சிட்டே இருக்கோம், உபவாசம் போடுறோம் ஜெபிக்கிறோம், உபவாசம் போடுறோம் ஜெபிக்கிறோம், உபவாசம் போடுறோம் ஜெபிக்கிறோம். ஒரு டைம் வரும்பொழுது பையன் என்ன ஆயிட்டான், சுத்தமா செயலே போயிருச்சு. And we to pray and fast நட போயிருச்சு, உட்கார முடியல, எழுப்ப முடியல, கடைசில பேச்சு போயிருச்சு, இப்ப அசைவே இல்ல. And we too fasted and prayed for the child and he could not walk and started to speak. All the actions were started to stop and he could not speak even. எலும்பு கூட இல்ல. And he become like a bone, skeleton. ஆனாலும் அப்படியே தாத்தாவும் பாட்டியும் எதில் நிற்கிறாங்க, விசுவாசம். But still the grandfather and grandmother, they stood in faith. நான் இதெல்லாம் பார்த்து அசந்து போயிருக்கேன். I was astonished looking all these. ஒரே நைட் எல்லாரும் உட்கார்ந்து அழுது வந்து எழும்பிட்டான். In the same night we cried and prayed. எனக்கு முடிஞ்சு பயம் வந்துருச்சு, செத்து போயிடுவான். I thought he may die. மொத்த ஊழியக்காரங்களும் போட்டு முழங்கால போட்டு ஒரே அழுகுதான். All the servants of God, we stood on knees and we prayed and crying. விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறவங்க இருக்காங்க. And some are still yet to practice the faith. இப்போ வந்து விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறது பைத்தியமா தெரியும். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கு, பைத்தியமா இருக்கறாங்க. It is foolish for them, those who believe upon the gospel, to preach about the cross. நமக்கு அது தேவ பலன். But it is the strength of God to us. அதே மாதிரி ஒரு பையனை வீட்டில் படுத்திருக்கும் போது போர்வையில் ஒரு பாம்பு கண்ணில் இந்த இடத்துல கொட்டிடுச்சுங்க. When a boy was sleeping at the bed sheet, a snake hit him in the near the eyes. நைட்டு 12 மணிக்கு என்னை கூப்பிட்டாங்க. At night 12 o'clock they called me. நான் போய் பார்த்தா ஆண்டோடைய கிருபையில் அந்த விஷம் எங்கிட்ட போக முடியாமல் இந்த கண்ணுக்கு கீழே உள்ள அந்த மெல்லிஸ் பகுதி இப்படி வீங்கி அந்த கருப்பாக அப்படி நிற்கிது அந்த விஷம். பாம்பு அங்கே செத்து கிடக்கு, அடிச்சிருக்காங்க. And that smooth layer under the eyes, it was still at a standing. The poison could not spread anywhere and the boy was there. Enna pandrenu enakku onnum therilla. I don't know what to do further. Ana andha viswasigalukku bible ye theriyadhu, padipariyu illada avanga meenavargal. Those believers are uneducated and they were fishermen, they do not know about bible. Enna pa enna seiyapora appdinu keta kathare kodutha kopare illana edutha edupare adu enna naalu seiyatom. And he replied, I asked what you are going to do, and he said, if the Lord gives, let him give. If you want to take, let him take. Ore paiya anju ponnu andha veetla, only one male boy and five more female children. Appa yara kadichirukku, yega sudana kadichirukku, and snake hit the begotten son. Avana bali vedathila vechittu appadiye irundutanga avanga, and they kept him in the altar and this remains silent. Andha paamboda visathanma adutha naal odambu oodiru, and the nature of the poison, it make the body to bulge. அர்த்தனால் வீங்கிடா. And he was bulged next day. சொந்தக்காரன் வரான், சபக்காரன் வரான், நான் போறேன், எல்லாரும் போறாங்க. அவர் சொல்றாரு, இவன் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டேன், இவன் அப்பமே செத்துருக்கணும், இவ்வளவு நாள் இந்த ரட்சிப்புக்குள்ள நாங்கெல்லாம் வந்துட்டோம், அப்ப செத்துருந்தாலும் அவன் செத்தான போயிருப்பான், இப்ப செத்தா சாகட்டும். The church members and relatives came there and all were surrounded there. Will you give like that? நாங்க பைத்தம்க்கு சொல்லவே மாட்டோம்ல. And you will not inform to the faith home. சொன்னதன நீங்க வருவீங்க. Only if you inform you will come. போயிட்டே இருப்போம். And we will go on the way. அப்படிதான் நம்ம அறிவு. And this is our knowledge. கடைசில பாருங்க, நாலு நாள் வீங்கிச்சு, நாலு நாள் பயங்கர உப்பிட்டான், ரொம்ப மோசமாயிட்டான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க அதுங்க பைத்தியகார ஜனங்கள் மாதிரி இருக்குல்ல, விசுவாசத்துல அப்படியே நிக்கிறாங்க. கடைசியில உடம்பு வத்திருச்சு, இந்த இடத்துல ஒரு கருப்பு தழும்பு மட்டும் வந்துச்சு, சுகமாயிடுச்சு, இன்னைக்கு இருக்கான், கல்யாணம் கட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்கான். The body was bulged and they did not do anything and they still had prayed and God prayed unto God with stood firm in faith. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. And thou art believer is blessed. அபிஷேகம் உன்னை விசுவாசத்துல ட்ரெயின் அப் பண்ணனும். Anointing must train you up in faith. விசுவாசத்தை நீங்க பயிற்சி வைக்கணும். You must practice faith every day. விசுவாசம் கிரியைகளோடு கூட
முயற்சி செய்து பூரணம் அடைகிறது என்று காண்கிறோமே. And we see that the faith is exercised with the faith and it is attaining the perfection. சரியான அபிஷேகம் உன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று மாற்றும். The right anointing will change you a slave to God. சரியான அபிஷேகம் உன்னை ஆசீர்வதிக்க கூடியவனாய் வாழ்த்த கூடியவனாய் மாற்றும். The right anointing will make you a blessing and make you to greet others. யாரையும் சபிக்க மாட்டாய். You will never curse anyone. சரியான அபிஷேகம் எந்த ஒரு வார்த்தையும் இருதயத்தில் பக்குவப்படுத்த வைக்கும். And right anointing will set right in your heart and ponder in your heart. சரியான அபிஷேகம் உன்னை விசுவாசி உள்ளவனாய் மாற்றும். The right anointing will make you having a better faith. சரியான அபிஷேகம் உன்னை சிலுவை அண்டை கொண்டு வந்து நிறுத்தும். The right anointing will take you to the cross. யோவான் 19:25. John chapter 19 verse 25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சிலுவையின் அருகே யார் நிற்கிறார்? Mother of Jesus stood near the cross. நீ சிலுவை கிட்ட தான் நிப்ப. And you must come near the cross. சிலுவை விட்டு நீ தூரம் போக மாட்டாய். You will never go away from the cross. உன் தரிசனம் உன்னுடைய தரிசனத்துல சிலுவை போகவே போக உன் சிலுவை தரிசனம் உன் கண்ணை விட்டு போகவே போகாது. The cross of vision will never depart your eyes. எப்படி இருக்கும்? How it will be? சிலுவையின் அருகே தாய் நின்று கொண்டு மரியாள் நின்று கொண்டிருந்தா. And Mary stood near the cross. நீ சிலுவை கிட்ட நிக்கிறியா? இல்ல தியேட்டர் கிட்ட நிக்கிறியா? சிடி கிட்ட நிக்கிறியா? எவங்கிட்ட எவகிட்ட எங்க போய் நிக்கிறேன்னு பாரு. You just check where you are standing or near the cross or the theater or நீ அபிஷேகம் பெற்றிருந்தால் சிலுவை அண்டை நிற்பாய். If you are anointed you will stand near the cross. நீ தூரம் போக மாட்டாய். You will never go away. விலகி போக மாட்டாய். And you will never go aside. அங்க தான் நிப்ப. You will stand there. சிலுவையில இருந்து அங்க இருந்து உனக்கு ஒரு சத்தம் வரும். அதோ உன் மகன். ஒரு சத்தம் வரும். And from the cross you will hear the voice, behold thy son. சிலுவையில இருந்து வருகிற சத்தம் உனக்கு கேக்கும். சிலுவையில தொங்குறவர் உனக்கு தென்படுவார். And you will hear the voice from the cross, and one who is hung on the cross you will look him. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? And you have this experience. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? And how many of you have this experience? இது அஞ்சாவது. This is the fifth one. ஆறாவது. Sixthly. சிலுவையில நீ அபிஷேகம் பெற்றிருந்தால். And if you are anointed. அப்போஸ்தலர் 1:14 க்கு வருவோம். Let us come to Acts chapter 1 verse 14. அங்கே அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சரியான அபிஷேகம் இருந்தா உனக்குள்ள ஒருமனம் இருக்கும், ஜெபம் இருக்கும், வேண்டுதல் இருக்கும். When you have a right anointing you will have oneness or one accord, a prayer and supplication. சரியான அபிஷேகம் இல்லன்னா உனக்கு ஜெபம் வராது. இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு எனக்கு ஜெபிங்க என்னதுக்கு? எனக்கு ஜெபிக்கவே முடியல. If there is ஜெபிக்கவே முடியலங்கிறதுக்கு ஜெபிக்கணும். If there is no proper anointing you could not pray, and some says that I could not pray, you pray for me but I must have the right prayer spirit. அப்படி என்ன அர்த்தம்? எனக்கு மூச்சு விட முடியல, breathing trouble னு அர்த்தம். What does it mean? I could not breathe and this is a breathing problem. ஜெபம் தான சுவாசம். And prayer is of a breath. அது இல்லனா என்ன ஆவருது? If there is no prayer what can we do? இந்த அபிஷேகம் அவளை சிலுவை அண்டை கொண்டு வந்தது. This anointing brought her near the cross. இந்த அபிஷேகம் அவளை ஜெபத்திலும் ஒரு மனதிலும் வேண்டுதலிலும் கொண்டு போய் நிப்பாட்டினது. And this prayer made her to stand in one accord in supplication and prayer. ஜெபம் அபிஷேகம் எங்க இருக்கோ அங்க ஒரு மனம் இருக்கும். Where anointing is and there comes an accord. அபிஷேகம் எங்க இருக்கோ அங்க ஜெபமும் வேண்டுதலும் தரிச்சிருக்கும். And where there is anointing the prayer and supplication will be there. நீ தூங்கினா கூட உன்னை எழுப்புவார். Even if you sleep the Lord will wake you. உன்கிட்ட பேசுவார். He will speak to you. உனக்குள்ள ஒரு ஜெப பாரத்தை வைப்பார். And he will keep the burden concerning the prayer. ஆவியானவர் வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சுடுவார். And the spirit of God will start to pray with groanings. இந்த அபிஷேகம் கரெக்ட்டா இருந்தா. If the anointing is right with you. ஏழாவது இரண்டாவது அபிஷேகத்துக்கு உன்னை கொண்டு வராரு மேல் வீட்ல. Seventhly the Lord is taking you to the second anointing to the upper room. இந்த செகண்ட் அபிஷேகம் தான் உன்னை சபைக்குள்ள உறுதிப்படுத்துது. And this second anointing is making you to stand firm in church. அப்போஸ்தல ஐக்கியத்துல உன்னை உறுதிப்படுத்துது. It is making to stand firm in apostolic doctrine. இரண்டாம் அதிகாரத்துல இந்த அபிஷேகம் இறங்கினது. In the second chapter this anointing descended. இந்த மேல் வீட்டில் அபிஷேகம் இறங்கினது. The anointing came in the upper chamber. அப்பொழுது அவர்கள் எப்படி மாறினார்கள்? How they were changed. அப்போஸ்தல 2:42. Book of Acts chapter 2 verse 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த இரண்டாவது அபிஷேகம் இந்த அதுதான் ஏழாவது அனுபவம். அது உன்னை அப்போஸ்தல உபதேசத்தில் ஊன்ற கட்டும். This second anointing the seventh experience will make you to stand firm in the apostolic doctrine. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. Our fellowship is with the Father and his Son Holy Spirit, Jesus Christ. அபிஷேகம் கலக்க குணமுள்ள கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற மரியாளுடைய வாழ்வை எப்படி மாற்றிச்சும் பார். See how the anointing changed the nature of the Mary, those who have a rebelling nature and weeping spirit. இதுக்கு வருடங்கள் பிடிக்கவில்லை பிரியமானவர்களே. And this did not take many years. இதுக்கு கொஞ்ச காலம் தான் பிடிச்சது. It took only few period. இன்னும் சொல்ல போனா 33 வருஷத்துக்குள்ள எங்க வந்தாச்சு?
இயேசு பிறக்கிறாரு, மரிக்கிறாரு, இவ அப்போஸ்தல ஐக்கியத்தை சேர்ந்தாச்சு. Jesus was born and he was dead and she came to the apostolic fellowship. ஒன்று, இந்த அபிஷேகம் உன்னை ஆண்டவருக்கு அடிமையாய் மாற்ற வேண்டும். One, this anointing must change you as a slave to God. நல்ல அபிஷேகம் இருந்தா நீ மத்தவங்களை வாழ்த்துவ, bless பண்ணுவ. If you have right anointing, you will greet others and bless others. மத்தவங்களை நல்லா கனம் பண்ணுவ. You will honor others. சரியான அபிஷேகம் இருந்தா எதையும் லொடலொடன் பேச மாட்டேன், இருதயத்துல வச்சு ஜெபம் பண்ணுவேன். If you have right anointing, வைத்து சிந்தித்து கொண்டிருப்பாய். If you have right anointing, you will not speak anything, you blabber and do not blabber anything. அபிஷேகம் இருந்தா உன்னை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றும். If you have right anointing, it will make you that you have a possess a good faith. சரியான அபிஷேகம் இருந்தா உன்னை சிலுவை அண்டை கொண்டு வரும். If you have right anointing, it will take you to the cross. சரியான அபிஷேகம் இருந்தா நீ ஒரு மனதிலும் வேண்டுதலிலும் ஜெபத்திலும் இருப்பாய். If you have right anointing, you will stand steadfastly in on accord in prayer and supplication. இந்த அபிஷேகத்துல இருந்து வரும்போது அடுத்த ஸ்டெப் அபிஷேகம், ஏழாவது செகண்ட் போஷன் இறங்கிடும். When you come to all this nature of this anointing, you will come to the second anointing and the seventh step. அந்த ஐக்கியத்துல நீ ஸ்ட்ராங் ஆயிடுவே. And you will be steadfast in this fellowship. எல்லாரும் கண்களை மூடு. Let us all close our eyes. ஜென்ம சுபாவத்துல ஊறி போன நமக்குள்ளே இப்படிப்பட்ட மாற்றும் அபிஷேகம் வரும்படியாய் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம். We were formed in the sensual, let's wait for the anointing to change us. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many you desire? இப்படி என் லைஃப் சேஞ்ச் ஆகணும், என் லைஃப் ஸ்டைல் மாறணும், எனக்கு நான் ஆண்டவருக்கு அடிமையாக வாரணும் அப்படின்னு விரும்புறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? My life should be changed, my lifestyle must be changed and I must be come to the desired thing, nature of God. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். The spirit of God is speaking with you. நமக்கு ஷார்ட் டைம் தான் இருக்கு. We have only a few time. நல்லா முழங்கால போடுங்க. You stand on knees. மலங்கால்ல போடுங்க. You stand on knees. நல்ல தேவ சமூகத்துல இந்த வார்த்தைகளை இருதயத்துல வைங்க. And keep and ponder everything, every word in the presence of God. அபிஷேகம் பத்தி எத்தனையோ வருஷாச்சு, இன்னும் எனக்கு ஆண்டு உமக்கு கையில ஒப்பு கொடுக்க முடியல. And I have gone through many years after receiving the anointing but still I am not able to surrender in your hands. இன்னும் மத்தவங்களை ஆசீர்வதிக்க முடியல. I could not bless others. இன்னும் சில காரியங்களை என்னால் விசுவாசிக்க முடியல. And yet I am not able to believe something. இன்னும் ரகசியத்தை காத்துக்கொள்ள இருதயத்துல வைத்து சிந்திக்க முடியல. I could not ponder, keep in my heart and keep the secret in my heart. நான் சிலுவையை விட்டு தூரமா இருக்கிறேன். I went astray from the cross. எனக்குள்ள இன்னும் ஒரு மனம் இல்ல. And it not I have the oneness. எனக்கு அபிஷேகத்தின் அடுத்த கட்டம் இல்லாமல் இருக்கிறேன். I did not come to the next level of anointing. எனக்கு மறுபடியும் இதெல்லாம் தாங்க. And give me back all these things to me. நான் உமக்கு அடிமை. I am a slave to you. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறீங்க, வாஞ்சிக்கிறீங்க? How many you surrender and desire? ஆமென். அப்படிப்பட்டவங்களுக்கு மரியாள் மேல் அமர்ந்த அதே வல்லமை பரிசுத்த ஆவி உன் மேல் வரும். அந்த மேல்வெட்டின் அனுபவம் இன்னைக்கு வரட்டும். And to such a one, the same experience of Mary, you will gain this. Holy Spirit will come upon you and experience of upper room will come upon you. வாய திறங்க. Open your mouth. போராடுங்க. You strive. ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் கிடைக்கிற வரைக்கும் நான் முழங்கால நிப்பேன். And still I receive the anointing, I will stand on knees. எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். I need an anointing. நான் எங்க இருந்தாலும் இன்னைக்கு என்னை சிலுவை கிட்ட கொண்டு வாங்க. Wherever I may be, you make me to come near the cross. அபிஷேகத்தின் அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு வாங்க. And make me to come to the next level of anointing. Hallelujah. வாய தர போராடு. Open your mouth and meddle with him.
ஹல்லேலூயா. ஆமா ஆமா. நமக்கு ஒரு 10 நிமிஷம் டைம். And we have 10 minutes time. எனக்கு அபிஷேகம் வேண்டாம் ஆண்டவரே, என்னை மாத்துகிற அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லு. I don't want just an anointing, but anointing that changes me. அது என்ன அபிஷேகம் வேண்டாம், மாற்று அபிஷேகம் வேணும்னா நீ அபிஷேகத்துல இருக்கிற. What does it mean that I don't want anointing? I need a changing anointing. You are already staying in anointing. இன்னும் உன் கரெக்டர்ல மாற்றம் இல்ல. There is no change in your character. உன் ஊழியத்துல மாற்றம் இல்ல, முன்னேற்றம் இல்ல. No changing in your ministry and no advancement in your ministry. உன் குடும்பத்துல எந்த முன்னேற்றமும் இல்ல. And there is no advancement in your family. அந்த அபிஷேகத்தை வச்சு நீ இப்படியே கண்டினியூ பண்ணினா நீ அப்படியே ஒண்ணுலாம போய்டுவே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போய்டுவே. If you continue with that same anointing, you will become null and you will be diminished. உனக்குள்ள என்ன இருக்கு, அபிஷேகம் இல்லன்னு சொல்ல வரல. You have anointing, you have oil. They say not that you don't have anointing. நான் இப்ப சொல்லுகிறது மாற்றம் அபிஷேகம். The anointing which I say is a changing anointing. உருவாக்கும் அபிஷேகம். Forming anointing. உன்னை பிரகாசிக்க செய்யும் அபிஷேகம். The anointing that enlightens you. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? And how many need this anointing? அந்த அபிஷேகம் தான் இப்ப இறங்க போகிறது. That anointing is going to come down. உன்னை மாற்றும். The anointing will change you. ஆமென் ஆமென். இன்னைக்கு இந்த கூட்டத்திலே கர்த்தர் உனக்கு ரெண்டு காரியங்களை உனக்கு முன்னால வச்சிருக்கிறார். Today in this meeting the Lord kept before you two things. நாங்கள் கேட்டதும் கண்டதும் தொட்டதும் நோக்கி பார்த்ததுமான இயேசு. That Jesus Christ we have heard, seen, looked upon and touched. ஆமென். அது ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். That is a great experience. இயேசுவை பார்க்கிறது, தொடறது, பேசுறது, அவர் கூட இருக்கிறது, அவரை நோக்கி பார்க்கிறது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு மறுபடியும் அதை நீ பெற்றுக்கொள்ள வாஞ்சித்திருக்கிறாய். You had a life that you heard him, seen him, looked upon him, touched him, and the same experience you are going to gain today. நீ அபிஷேகம் பெற்ற காலங்களை சிந்தித்துப் பார். You just ponder at the things, the days that you were anointed.
உனக்கு முதல் முதல் தரிசனம் கிடைத்த நாளை சிந்தித்து பார். You just think about the time that you got vision. நீ தீர்க்க தரிசனம் சொன்ன முதல் நாளை சிந்தித்து பார். You just think about the day that you uttered prophecy. உனக்கு பரலோக தரிசனம் கிடைத்த முதல் நாளை சிந்தித்து பார். And think about the first day that you received the vision of heaven. தேவ சத்தம் கேட்ட நாளை சிந்தித்து பார். And contemplate the day that you have heard the voice of the Lord. Never forget. ஒருபோதும் அதை மறக்காதே. You never forget those days. இரண்டாவது. Secondly. உன்னை மாற்றும் அபிஷேகம். A changing anointing. அதை இனிமே இந்த வார்த்தை உன்னை விட்டு வெளியே போகவே கூடாது. And this word should not depart from you. ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேண்டாம், மாற்றும் அபிஷேகம் வேணும். I don't want anointing but I want anointing to change. சாதாரண அபிஷேகம் வேண்டாம். I don't want an ordinary anointing. எனக்கு இரட்டிப்பான அபிஷேகம் வேணும். I need a double fold anointing. என்னை மாற்றும் அபிஷேகம். Anointing that changes me. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமா, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுகிறார். The Lord may make me to see a word. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுகிறார். The Lord urges me to see a word. நான் மாறறேன், ஆனா சூழ்நிலைகள் மாறலையே. I change but the circumstances do not change. நான் மாறறேன், என் மனைவி மாறல, புருஷன் மாறல, பிள்ளைகள் மாறலையே அப்படினு உனக்கு ஒரு போராட்டம் இருக்கு. You have meddling, I change but my husband, wife or children change not. நான் மாறறேன், ஆனா என்ன போற பாதைகள் மாறலையே. I change but the path that I travel is not changed. கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை தருகிறார், அது வாக்குத்தத்தம் போல பிடிச்சுக்கொள். Today the Lord gives you a word and hold like and promise. இன்னைக்கு பெறுகிற அபிஷேகம் உன்னை மாற்றும், உன் சூழ்நிலையை மாற்றும், உன்னுடையவர்களை மாற்றும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசி, நீ மகிமையை காண்பாய். And thou shall believe the word of God and you shall see the glory of God. Amen. Uttiduvir deva anbinaye sudaralam. Uttiduvir deva anbinaye sudaralam. Uttiduvir. Innai maatridum abhishegathaal. Innai maatridum abhishegathaal. இம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, ஊற்றிடுவே தேவன்பினை சுத்தருள்ள முயற்சிடவே, ஊற்றிடுவே தேவன்பினை சுத்தருள்ள முயற்சிடவே, இம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, மாற்றிடும் அபிஷேகத்தா, இம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, இம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, இம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா.
எத்தனை பேருக்குள் இந்த மாற்றும் சக்தி இறங்கினதை நீங்கள் உணர்கிறீர்கள்? And how many feel the changing power came in you? எது வெளியே தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் மாற்றம் நிச்சயமா வெளியே தெரியும். And what knows outwardly or not, but the changing will be known out. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Can you get what you say? எதையையும் நீங்க மறைக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள நடந்த மாற்றத்தை மறைக்க முடியாது. You can hide anything, but the change that takes place in you, we cannot hide. ஏனென்றால் அது தெய்வீகம். It is divine. அது ஆவியானவருடைய வேலை. It is a work of the Spirit of God. அது ஒருவரும் மறைக்க முடியாது. And no one can hide it. அவர் இன்னைக்கு உன்னை மாற்றி இருக்கிறார். And the Lord has changed you right now. அரே பாலா பாக்கா ரா பாக்கா தீடா பாக்கா ரா பாலா கா தீடா பாடியா. ஒன்று கூட இந்த கூட்டத்தில் கர்த்தர் தன்னுடைய பட்சத்தில் நம்மை இழுத்து கொண்டார், சேர்த்து கொண்டார், கிட்டிச்சேர உதவி செய்தார். அதற்கு ஐ ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகம் ஒரு தனி மனிதனை எப்படி மாற்றுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனை எப்படி பூர்ணத்துக்குள்ள அடுத்த கட்ட அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்துகிறது என்பதை விளங்கிக் கொள்ள உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபம் அடைந்து அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவா. எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட முடைய சமூகத்துக்கு ஐமீன் என்றோடுமே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த மாலை வேலையிலையும் கூட நம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்தீர் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் நேரம் ஆவியானவர் எங்களோட மத்தியில் ஆசைவாடி நீர் ஆண்டவரே. கர்த்தாவே மிக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவர் தேவ சமூகத்தில் அந்த மக்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர், பலப்படுத்த நீர் அபிஷேகத்தீர் ஆண்டவரே. நாங்களை கேட்டதான அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம். அறியாள் கர்த்தாவே ஆண்டவரே, அபிஷேகம் பெற்ற பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, அவளுக்குள்ள பரிசுத்தாவின் வல்லமை வந்த பொழுது கர்த்தாவே, அவள் ஆண்டவரே ஆண்டவரே பெறுறதுக்கு அவர் ஒரு பாத்திர வாட்டியா நான் அபிஷேகத்தினால் கிறிஸ்தவளில் உருவானான் ஆண்டவர். அதுபோல நாங்களும் எங்களிலும் கூட அபிஷேகத்தினால் கிறிஸ்து எங்களில் உருவாகும்படியாக வேண்டிக்கொள்ளுவோம் கர்த்தாவே. மரியாள் தன்னை அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள் ஆண்டவரே, அவள் அபிஷேகம் பெற்ற பொழுது தன்னை அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள். அதுபோல நாங்களும் அடிமைகளை ஒப்பு கொடுக்க கிருபதார் ஆண்டவரே. கர்த்தாவே மிக ஸ்தோத்திர ஆண்டவரே, அவரை அபிஷேகத்தினால் எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது கர்த்தாவே, அவள் வயிற்றிலிருந்த பிள்ளை களிப்பாய் துண்ணிற்று ஆண்டவரே. கர்த்தாவே மிக ஸ்தோத்திர ஆண்டவரே, அவள் விசுவாசத்தில் வல்லவளான ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் எங்களை விசுவாசத்தவளே பாக்கியது என்று சொன்னோட விசுவாசத்தில் நாங்களும் அபிஷேகத்தினால் ஆண்டவர் நாங்கள் ஆண்டவரை வல்லவர்களாய் மாற்றும்படியாக, விசுவாசத்தில் எங்களை வல்லவர்களாய் மாற்றும்படியாக எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே அபிஷேகத்தினால் அவள் சிலுவை என்றே நின்றாள் ஆண்டவர். அதுபோல எங்களுக்கு வர சிலுவை பண்ணதான பாடுகள் கஷ்டங்கள் என்ன வந்தாலும் நாங்கள் சிலுவையை பற்றிக்கொள்ள அபிஷேகத்தினால் உண்மை மாத்திர உறுதியாய் பற்றிக்கொள்ள உதேசிங்க கர்த்தாவே. ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினால் ஆண்டவரே ஒரு மனதை காத்து கொண்டாள் ஆண்டவரே, அவள் போராடினார்கள் ஆண்டவரே, ஜெபித்தார்கள் ஆண்டவரே. அந்த ஜெப ஜீவித்து எங்களுக்கு ஒரு மனதையும் காத்துக்கொண்டு ஜெபிக்க எங்களை தாழ்த்துறவருமையாக்குறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தமாகிறோம். கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.